அம்மா நான் சசி கதைக்கிறேனம்மா. சசியா கதைக்கிறீங்க? போய் சேர்ந்துட்டியா? ஓ, நல்ல சுகமா வந்து சேர்ந்துட்டேனம்மா. எனக்கு சரியான கவலை புள்ள எப்போ வந்துட்டு சரியா கவலைப்பட்டேன். அப்போ நல்லா இருக்கு. சாப்பிட்டியா? எப்படி நாடு வந்து நாடுகள் எனக்கு என்ன மாதிரி இருக்குது நாடு? ஓ, நல்ல நாடம்மா, கொஞ்சம் குளிர்தான். நீங்க சுகமா இருக்கிறீங்களே அம்மா? நான் சுகமா இருக்கிறேன். ஓகேம்மா, காசு முடியுதம்மா? Ich begrüße Sie herzlich zum Gespräch. Ich danke Ihnen, dass Sie den Termin wahrgenommen haben. Ich werde Ihnen jetzt ein paar Fragen stellen zu Ihren Angaben und bitte Sie wahrhaftig, da zu antworten. Ungle Anbudan wäre weg, Grava. Ninge Timer te vandadukku nandri solra. Matte pa sila kelvigal kepa ungalte. Ninge andha kelvigalukku unmaiyin padi padal solunga. Ist das gut für Sie? Ungalukku adu okay aipidi? Okay. Okay, ist gut. Wie heißt Sie? Ungala per enna? En per Bharat Periyasami. Sein Name ist Bharat Periyasami. Von wo sind Sie ursprünglich? Ninge enda naatla irundhu vandirukringa? Naan Sri Lanka irundhu vandirukken. Also von Sri Lanka da noch. Sind Sie verheiratet? Haben Sie Kinder? Ungalukku kalyanam aacha? Pillaigal irukka? Enakku kalyanam aagala. Pillaigal illa. Nicht von beidem. Er hat keine Kinder, ist schon verheiratet. Okay. Wieso sind Sie in die Schweiz gekommen? Ninge in Swiss gewandirringa? Illengele. யுத்த பிரச்சனை, உயிர் பயமா இருந்துச்சு, அதனால இங்க வந்தேன். Also in Sri Lanka hat es Krieg und er hat Angst gehabt um sein Leben, darum ist er da angekommen. Okay. Ich begrüße Sie ganz herzlich zum Gespräch. Aber ungle anboden wäre wegra. வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம். Wie heißt Sie? Ungala per enna? Ennudaiya per vandu Tharuma Raja Seeman Barunga. Innum oru thadava solringala? Risking man. My name is. Yeah, also sein Name ist Tharuma Raja Seeman. Von wo sind Sie ursprünglich? Ninge inda naatla irundhu vandirukringa nu kekkuren. I come here Sri Lanka. Slow, no, Sri Lanka. Sri Lanka man. Ja, so er ist ursprünglich von Sri Lanka, nicht Ceylon, hat er gesagt. Wo sind Sie in die Schule gegangen? Was haben Sie beruflich gemacht? Inge padichen ninga, matte inge vela seidha ninga? Naan padichathu St. Patrick's Jaffna. நான் அங்கேயே படித்து அங்கேயே நான் இங்கிலீஷ் மாஸ்டர். நான் அங்கே தான் படித்தது. அங்கேயே நான் பேசுகிறேன். சாங்க்ட் பாத்ரிக் இன் ஜஃப்னா ஐஸ்வரிச்சு வைக்காங்க. உன் ஹேட் நகராவது எதை ஷாஃபத். ஓகே.
Wieso sind Sie in die Schweiz gekommen? Ninga Swissuku vanda kaaranam enna? அமெரிக்கா கவர்மெண்டோட எனக்கு ஒரு தொடர் இருந்தது அரசியல் ரீதியில். அதனாலே அவங்க என்ன ஒரு ஆலோசகராக கேட்டாங்க. நான் ஆலோசகராக போகிறேன்னு சில பேர் அறிஞ்சு என்ன அவங்க தான் பொறாமைன்னு சொல்லலாம். பொறாமைனால என்ன அவங்க பழி வேண்ட தேடினாங்க. என்ன சூட் பண்ண என்ன வந்து தேடினாங்க. அதனால தான் நான் தப்பி இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன். இந்த நாட்டில் எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்படியா? யா சோ எர் சைட் எரிஷ் இன் அமெரிக்கா ஆசோ இன் அமெரிக்கா ஹேட் ஃபெபிண்டிக்க கோட்டி ஃபெபிண்டிக்க மீட் லூட் உண்ட் இஷ் இத் ரெகீரிக் ஹேட்டர் குல்ஃபெ ஆஸ் ராத்கேப்பர் உண்ட் ஹேட் தேட் ராட்ஷ்லக்கே உண்ட் சோ தஸ் நட்டுலிக் ஹஸ் பா லூட் பாஸ்ட் இன் சலங்கா உண்ட் சே நீடிஷ் க்சி ஃபின் Und darum haben sie ihn will erschüssen und darum hat gedacht, kommt in die Schweiz und dann hat Schutz vor diesen Leuten. Okay. அண்ணா நீங்கள டீ குடிக்கிறீங்களா? வேண்டாம் அண்ணா, நீங்க குடிங்க. அண்ணா உங்களுக்கு ஊர்ல யார் இருக்கா? ஊர்ல அம்மா இருக்கா. அப்ப உங்கடல்லமே என்ன மாரி உங்களுக்கு யார் இருக்கணும்? ஊர்ல எல்லாரும் இருக்கறாங்க. வேலையும் நல்ல வேலை கிடைக்கல. அதோட மீரான்ற பிள்ளைய நான் விரும்புற 4 வருஷமா டக்குனு வீசா எடுத்துட்டு நல்ல வேலையும் எடுத்துட்டு அவளை இங்க ஸ்பான்சர் பண்ண எனக்கு அது போதும். அப்போ உங்களுக்கு வேற இல்லை? அம்மா தனியத்தான் இருக்கிறா. உன்னை விட்ட தம்பி அடிக்கடி போய் பார்த்து கொள்ளுவர். சின்ன வயசுல அப்பா செத்து போனார். அம்மா சரியா கஷ்டப்பட்டுதா என்ன வளர்த்தவா. சரியா கஷ்டப்பட்டுட்டா. காணி எல்லாம் வித்து வீடு வித்துத்தான் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பினவா. சரியா கஷ்டப்பட்டு போன அம்மா இனிமேல் அம்மாவை கஷ்டப்பட விட மாட்டேன். ராணி மாதிரி வச்சு பார்ப்பேன், ராணி மாதிரி வச்சு பார்ப்பேன். அதுதான் என் ஆசை. ஒரு செல்ஃபி எடுத்தா சூப்பரா இருக்கும். டப் ஒன்று எடுத்துருவோம். ஹலோ, ஹெல்ப் மீ. இல்லை இல்லை, வேண்டாம் தம்பி. நான் கேமராமேன் தம்பி. வடிவா நடப்பா, நீங்க சூப்பரா எடுப்பேன். ஏன் ஜோசிக்கிறீங்க? ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம் ஒன்றும் தம்பி, நீங்க நல்ல வடிவா இருக்கிறீங்க தம்பி. அப்படியே நில்லுங்க. சூப்பர் சூப்பர். சாடியா திரும்ப தம்பி எங்க? அப்படியே தம்பி, மேல ஒருபடி ஏறுங்க. ஏறி இங்க. ஓகேயா? அப்படியே அங்கால பாருங்க. போர்டு தெரியுதுல்ல? அந்த போர்டா? அதை அப்படியே பாத்துக்கணும். சரியா? சூப்பரா படியா. ஓகே, அப்படியே நில்லுங்க. ஐயோ அங்கிள், என் ஃபோன். அங்கிள்,
என்ற ஃபோன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் சேர்ச்சிலிருந்து வந்திருக்கிறேன். சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்களோ? தம்பி குமார். ஓ ஓமண்ண, இங்கே ஆக்கள் உங்களை தெரிந்த ஆக்கள் வந்திருக்கு. தம்பி வாங்க வாங்க, இருங்க இருங்க. உங்களையெல்லாம் சந்திக்கத்தான் வந்தேன். இவ்வளோ மூன்று பேர் தான் இருக்கிறீங்க இப்போதைக்கு. வேற யாரும் இருக்கணுமோ? சும்மா அப்படி வந்து வந்து போவாங்க. தம்பி வாங்க வாங்க வாங்க. நான் சேர்ச்சிலிருந்து வந்திருக்கேன். வாங்க வந்துருங்க. நடுகளும் இதில் நான் போவேக்கில் கேமரா வந்து உங்களை சந்திக்கணுமென்று விருப்பமாக இருந்தது. இன்றைக்கு நேரம் கிடைச்ச உடனே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். எங்களோட சேர்ச்சி வார ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க. கேம்பிலிருந்து நிறைய பேர் வராங்க. நாங்கள் கார்களை அனுப்பி நான் ஏற்றிட்டு போகிறேன். நான் விசா கிடைச்சிருக்கு. எதிர்காலத்தில் ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மனதில் சமாதானம் கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கொடுக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அறிஞ்சு கொள்வீங்க. வார ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு காலை 10 மணிக்கு ஆராதனை இருக்கு. நிச்சயமாக வாங்க, நானே வந்து உங்களை ஏற்றிட்டு போகிறேன். ஒன்றும் கவலைப்படாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருப்பீங்க, கவலையோடு கூட வந்திருப்பீங்க. நாங்களும் ஒரு காலம் அப்படித்தான் இருந்தோம். நீங்கள் வந்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய விடுதலை வரும். உங்களுக்கு வேலை கிடைக்கும், விசாவும் கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தம்பி, பிரதர், 10 மணிக்கு இந்த இடத்துல ஆயத்து மாநிலங்க. நான் போயிட்டு வர்றேன். இந்த 10 மணிக்கு கிளீனிங் இருக்கேண்ணே. ஓ மேண்ண, சொல்ல மறந்துட்டு. ஒரு முறை மாத்திரம் யாராவது மாற்றி விட்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. யாராவது மாற்றி விட்டுட்டு தயவு செய்து வர பாருங்க. சரி, நான் போயிட்டு வர்றேன். 10 மணிக்கு சந்திப்போம். காரில் வந்து நானே ஏற்றுட்டு போகிறேன். ஓகே ஓகே பிரதர். நீங்கள் கடுமையாக யோசிச்சுக்கொண்டிருக்க பொழுதுக்கு, கவலையில் இருக்கும் பொழுதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் ஒரு விடுதலையே கொடுப்பார். சரிங்க பிரதர். சரிங்க தம்பி. என்ன தம்பி, வந்ததுலேருந்து கேன்போர்டில் நிற்கிறீங்க, பரவாயில்லை. நீங்களும் 10 மணிக்கு 9:30 ஆயத்தமாக இல்லைங்க. நான் போயிட்டு வர்றேன். வேதானந்த அலேலூயா குரூப் பைபிளை கொண்டு திரியினோம். இதுதான் எல்லா இடம் நடக்குது. ஹலோ ஹலோ, ஏ கால் எடுக்கிறீங்களா? இப்போவா? ஓ, ஒரு அவசரம், இப்போ எடுக்கிறீங்களா? இப்போ உடனே எடுக்கணுமா? ஓ, இப்போ எடுங்களா. கார்டில் காசும் இல்லை. ஓகே ஓகே, சரி. நான் போய் எடுக்கிறேனே. ஓகே குமார். ஆ, நான் கடைக்கு போயிட்டு வர, லைக்கா கார்டு வாங்கி. போய் படுக்க போறேன். ஓ பிஸ்கரி.
இது யாடா பாய் சாப்பிட்டா? கலவெட்டா சாப்பிட்றீங்க, பேதி மருந்து போடுறேன். இன்னைக்கு மாற்றணும் மாவனே, நல்ல கெதிதான். இன்னைக்கு சில்லி சிக்கன் ஒரு பிடி பிடிச்சிருவோம். என்ன சமயம்? ஒவ்வொரு நாளும் சமைச்சு வச்சான். சாப்பிட்டாண்டா, மாட்டினாண்டா இன்னைக்கு. என்ன தம்பின நிக்கிறீங்க, பாக்குறீங்க, என்ன நடக்குது? மாஸ்டர், இந்த நாளும் சமைச்சு சமைச்சு வைக்கிறேன், கழுவு போகுது. எந்த சாப்பாடும் கழுவு போகுது. இது ஆறுவது நடு எடுக்கிறாங்க. பாருங்களேன், எத்தனை முறை சமைச்சு சமைச்சு வைக்கிறேன், கழுவு போய்கிட்டே இருக்கு. தம்பி, இந்த தாடிக்குமார் இருக்கிறான், அவன் தான் எடுத்து சாப்பிடறான் போல இருக்கு. மாட்டினான் அவன். நான் கோழிக்கறியில பேதி மருந்து போட்டிருக்கேன். என்னது பேரி மருந்து போட்டிருக்கீங்களா? லூஸ் மோஷன் போல இருக்கு. தலுங்க தலுங்க தலுங்க. அட தம்பி, ஒரு கத்து வந்து விடுங்க தம்பி. சீரியஸ் தம்பி, அப்பா திறந்து விட வகு தெரியல. தம்பி தம்பி, பீத்து பீத்து, ப்ளீஸ் தம்பி. ஸோ திருப்ப வேண்டாமா இது? ஆ பாப்பா, பாவி பசங்க இப்படி செய்து போட்டு எப்படி செய்து போட்டீங்க? ஏலாம போச்சுடா போடா. ஆ, என்ன நோதுடா வகுறெல்லாம்?
தனிப்படுத்தின காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை சூழ்ந்து வருகிற தீமைகள் விலக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆபத்துகள் விலக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்திற்கும் எங்களுடைய தேசத்தை குமார் எங்க இல்லைன்னு உங்களை மாஸ்டர் சொல்லித்தான் தெரியும் நீங்க இங்க இருக்கிறீங்க. என்ன கோலம்? வாங்க இருங்க. உங்களுக்கு என்ன ரெங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் ஆகிடாச்சிட்டு இனி உங்களை கையில பிடிக்காது. எல்லாம் ஏசப்ப செய்த உதவிதான். பரத்துக்கு விசா மட்டும் இல்ல, ஆளுக்கு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு. வேலை மட்டுமல்ல, பொன்சரும் சரி வந்துட்டு மீரா அடுத்த வாரம் போல வந்துடுவா. ஓ சூப்பர் அண்ணா, அந்த மாதிரியாண்ணா. எனக்கு தான் ஒன்றும் சரி வேற ஹலோ ஹலோ பாரத், நான் மோசஸ் கதைக்கிறேன் தமிழ் சேர்ச்சில இருந்து. யாரு? மோசஸ், மோசஸ் பேசுறேன். சொல்லுங்க பாரத். எங்க கொஞ்ச நாளா காணல சேச்சுக்கு? ஒருக்கா உங்கட வைப்பு வந்த உடனே முகத்தை காட்டிட்டு அப்படியே நின்றுட்டீங்க. நான் சந்தோஷப்பட்டேன் நீங்க வருவீங்கண்டு. எங்க பாஸ்டர், வைஃபும் வந்துட்டா, வேலையும் கூட, வீடு வேற மாறி இருக்கிறோம். நேரம் கிடைச்சா நான் வர்றேன் பாஸ்டர். தம்பி, ஆண்டவர் நீங்கள் தனியாக இருக்கே கேம்பில் இருக்கேக்க உங்களை வந்து சந்திச்சு நடத்தினதை மறந்துடாதீங்க. அவர் ஒரு அற்புதத்தை செய்தார் விசாவுக்காக. நீங்கள் அழுது கொண்டது காம்பி ரிஜாக்கு எத்தனை தரம் வந்து நாட்டு விட்டு போடும் பாசர் என்று அழுது கொண்டிருந்தீங்க. உங்களுக்காக சவப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து இரவு பகலாக ஜெபித்தாங்க தம்பி. ஆண்டவர் விசா மாத்திரமல்ல, நல்ல வேலையை தந்து, வீட்டை தந்து, நல்ல ஆசீர்வாதத்தை தந்தார் தம்பி. பாப்பம் பாப்பம் பாஸ்டர். தம்பி கட்டாயம் பார்க்க தம்பி, பாப்பம் மட்டும் சொல்லாதங்க. வர ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பேன் தம்பி. ஓகே ஓகே, பாய். மீரா நீ போட்டி? போட்டி போட்டாச்சு. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. என்னை உமது பிள்ளையாக மாத்தினீரே. உமக்கு நன்றி. கண்ணீரோடு, வேதனையோடு, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த எனக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே நன்றி. என்னுடைய தாயரை நீர் பாதுகாக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. பரத், டீ கொஞ்சம் கொண்டுட்டா. என்ன பரத், டீ கொஞ்சம் தரட்டா? ஏன் நீங்க யோசிக்கிறீங்க? கன நேரமா யோசிச்சு கொண்டிருந்தீங்களே. டாக்டர் சொன்னதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, நானும் தான் இவ்வளவு நேரமா யோசிச்சு கொண்டிருக்கேன்.
அது இல்லை நாம் ஏன் நீங்கள் ஏன் இந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது? முன்ன இந்த சர்ச்சில் தானே உங்களுக்கு ஜெபிச்சு வீசா கிடைச்சுன்னு சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு நல்ல வேலை, நான் வரத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கெல்லாம் அவையில் தானே ஜெபிச்சவங்க. நாங்கள் ஒரு கப்பிள்ளைக்காக போய் ஜெபிப்போம். எல்லாம் கிடைச்சது தான், இருந்தாலும் எவ்வளோ கண்ணனால போகலை. என்ன பூவும் பரவாயில்ல, ஊர்ல எல்லாம் எவ்வளவு கேவலமா கதைக்கிறாங்க தெரியுமா? ஒரு கப்போவே நாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கண்ணனால போகல, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்களை விடுங்க, நாங்க போவோம். சரி நீ சொல்ற, பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நமக்கும் பிள்ளை வேணுமே. போவோமே, போவோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. போவோம் போவோம் இந்த ஞாயிற்று. இயேசுவே என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வரல, எல்லாம் நீங்கள் தந்தும் நான் உங்களே மறந்துருந்துட்டேன்ப்பா. மீறாவே எடுக்க கொடுத்தீங்கப்பா தேவனே. அப்பா பிள்ளை இல்லாமல் ஆண்டவரே வேதனைப்படுறோம்ப்பா, ஊரெல்லாம் கதை பேசுகிறாங்கப்பா, கிருபை பண்ணுங்கப்பா, ஒரு குழந்தைய தாங்கப்பா. ஹலோ ஹலோ, என்னோ நான் வெளியே இருக்கேன். ஐயோ சீக்கிரம் வாங்களேன், கெதியா வாங்களேன். ஏன் என்ன? வாங்க வாங்க. என்ன என்ன அவசரம்? ஐயோ சீக்கிரம் வாங்களேன். இதோ இதோ வரேன். அங்கேயும் ஒரு தமிழாவதா இருக்குது, ஒரு தாளையுண்டை கொடுங்க. சேச்சுக்கு வாங்க தம்பி, சேச்சுக்கு வாங்கோ, 10 மணிக்கு சேச்சிருக்கு.
பாஸ்டர் இந்த கேம்பில் இருந்து நடந்து போய் கொண்டு நிப்பாடுங்க வேற. மாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ஆ சதீஷ், என்ன மாஸ்டர் கோலம் இது? உள்ளுக்கு கார்ல ஏத்துங்கோ, பாட்டுல போயிருந்த கதை. இப்போ மாஸ்டர் ஏறுங்க, மாஸ்டர் கார்ல வாங்க வாங்க ஏறுங்க. சந்தோஷம் பிரதர், மறுபடியும் உங்களை சந்திக்கிறது. அநேக நாட்களும் கண்டதுக்கும் இப்பதைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது உங்களில். கவலையோடு சோகத்தோடு ஏதோ ஒன்றை இழந்த போல இருக்கிறீங்க. புள்ளாய நீங்கள் மாறி இருக்கிறீங்க, பார்க்கவே எனக்கு மனது கஷ்டமாக இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. நான் தான் பிரச்சனை. வணக்கம் அண்ணன். வாங்க இருங்க தம்பி, இருங்க. குமார் எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன் இருக்கேன் மாஸ்டர். என்ன மாஸ்டர்? கண்ணா கிடக்குங்க, கேவலமாக கிடக்கு. நீங்கள் கேட்டீங்க தானே, நான் இருக்கிற இல்லமா வந்து இந்த நாளில் இருக்க விசா இல்லை. மற்றது நான் இங்கே நிறைய பேர்ட்ட கடன் பண்ணிடுறேன். ஓ, இந்த கடனை கொடுக்க முடியாமல் தான் நான் ஒழிச்சு திரியிறேன். அதால நான் அப்படி ஆனா அது மாத்திரம் இல்லை, என்ன மேலே இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இல்ல மேல நான் என்ன செய்வேன்னு தெரியாம இருக்கிறேன். நான் நிம்மதி இழந்து போய் தான் இருக்கிறேன். பைத்தியாரனை போல இருக்கிறேன். உங்க பிரச்சனையை கேட்கிற பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வருஷம் உங்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லேக்க அந்த நேரம் நீங்க வந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கா. உங்களோட இருந்த ஒன்று ரெண்டு தம்பிமார் வந்து இன்றைக்கு எவ்வளவு ஆசுவாம இருக்காங்க. இனியும் ஒன்றும் குறைஞ்சு போவே இல்லை. இனியாவது நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை தேடுங்க. நான் இந்த கிழமை வந்து திரும்ப உங்கள்கிட்ட வாரன், வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவா. நான் போன் ஒன்று எடுக்கணும், போன் ஒன்று எடுத்துட்டு நான் திருப்பி உங்களை வந்து சந்திக்கிறேன். குமார், எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சு கொண்டிருக்கிறீங்களே, எதிர்காலத்தை குறித்து ஒரு நோக்கம் மட்டும் இல்லையா உங்களுக்கு? நான் விளக்கிட்டு பயணம் வந்து கொண்டிருக்கும்போது ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். என் தம்பியை சுட்டுட்டாங்கன்னு வெளிப்பட்டேன். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்து தம்பியோட கதைக்கவும் இல்லை, நான் பேசவும் இல்லை. அந்த கவலை தூக்கத்தில் தான் நான் தொடர்ந்து குடிச்சு கொண்டிருக்கேன். எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆறுதலை தரணும் தம்பி. கவலைப்படாதங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்து வாங்க, நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே வந்து பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற சமாதானம், ஆண்டவர் கூட சந்தோஷம், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையே தருவார். கண்டிப்பா வாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஓம் அண்ணா, நான் கண்டிப்பா வர. ஹலோ தம்பி பாரத், நான் மோசஸ் கயக்கிறேன். ஆம் பாஸ்டர். எங்கே சேர்ச் பக்கம் காணலை தம்பி? இல்லை பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை வேலை பாஸ்டர். குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் வேணுமென்று ஓடி வந்து கம்பி சபையாக நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம், ஆண்டவர் குழந்தை பாக்கி தந்திருக்கிறார். இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை. நேரம் இருந்தால் வருவன் தானே. சுயத்துக்காக மாத்திரம் தேடாங்க தம்பி. நேரம் இல்லை பாஸ்டர், நேரம் இருந்தால் வருவன். பாரத், பாரத், பாரத். சர்ச், சர்ச், சர்ச் என்று எந்த நேரமோ.
மீரா. மீரா மீரா என்ன செய்யற? பிளேன் டிக்கெட் எவ்வளவு நேரம்? எந்த நேரம் ஃபேஸ்புக்ல இருக்க? ஏன் காத்துறீங்க? இப்ப போட்டு குடிக்கலாம் டீய. ஒரே காத்தி கொண்டு நீ என்ன வெட்டியா முறிக்கிற? எழுந்து டீ ஒன்று போட்டு குடி. இப்ப என்னது காத்துறீங்க? ஓ நான் வெட்டி தான் முறிக்கிறேன். இப்ப என்ன அதுக்கு? இந்த நேரம் போன் போனை பிடிக்கி வீசணும். எந்த நேரம் கொழுப்பு. வீட்டுல இருந்து சும்மா இருந்துகிட்டு எதுவுமே செய்யறது இல்ல. போனை எடு பாப்பம். குடுத்தன ஹலோ. ஹலோ அண்ணா. ஓ தம்பி சொல்லு. ஓ என்னண்டாண்ணா, அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கண்ணா. என்ன? ஓமண்ணா அவனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கண்ணா. எனக்கு பயமாக இருக்கண்ணா. என்ன என்னடா சொல்கிற அம்மாவுக்கு? ஓமண்ணா இது இன்னும் இன்னும் எத்தனை நாளுன்னு எனக்கு தெரியலைண்ணா. என்ன மாதிரின்னு தெரியல. நீங்கள் உடனே வாங்கண்ணா. என்னடா நீ இப்படி சொல்கிற அண்ணா? டாக்டரும் கை என்னடா அம்மா சீரியஸ்? என்னடா என்ன சொல்கிற? ஓமண்ணா டாக்டரும் வந்து இனி கஷ்டம்னு சொல்லிட்டாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கண்ணா. நீங்க வாங்க. சரி என்ன நடந்து தம்பி சொல்லுங்க. அம்மாக்கு 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 என்னப்பா? சீரியஸ் சீரியஸா? சீரியஸா? ஒருக்க வீட்டு வாங்க பாஸ்டர். ஓகே தம்பி உடனே வாரன். அம்மாக்குப்படி கஷ்டமா இருக்கு. அம்மாக்கு எத்தனையோ ஆசை. இங்க வந்தது என்ன அம்மா காதா? தம்பி சதீஷ் கவலைப்படாய். நாங்க என்ன செய்ய முடியும்? ஆண்டவுட சித்தம் தான் நடக்கும் தம்பி. இப்படி எல்லாம் வச்சு பார்க்க ஆசை. மனதை தைரியப்படுத்திக் கொடுங்க தம்பி. நீங்க போறது நல்ல மாதிரி யோசிக்கிறேன். அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க பாஸ்டர். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஜெனு ச
சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களோ? பேங்க்ல காசு இல்ல, நீ எடுத்தியா? நீ எடுத்தியா? பேங்க்ல காசு இல்ல, நீ எடுத்தியா? ஓ, நான் எடுத்தேன். நான் இலங்கைக்கு அனுப்பினேன். எதுக்கு? தம்பி காசு கொஞ்சம் கேட்டான், இலங்கைக்கு அனுப்பினேன். இவ்வளவு பில் கட்ட இருக்கு, இங்க காசு எடுத்து. இனிமே இவரோட வாழை இல்லாது வா ஜெனு போவாங்க. கையெல்லாம் தூக்கி இவர் பெரிய ஆளோ. நிம்மதியா இருக்கு. அங்க இருந்து எடுத்து வந்து இப்ப எங்களை அடிச்சு வா போவாங்க. இனிமேல் இவரோட முகத்திலையும் முழிக்க கூடாது. பாஸ்டர், நான் மோசஸ் கைக்கறேன், சுவிஸ்ல இருந்து. பாஸ்டர், மோசஸ் சொல்லுங்க. ஆமா பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? எப்படி பாஸ்டர், சுகமா இருக்கீங்களா? ஓ, நாங்கள் சுகமா. வைப் இல்லங்க, எல்லாம் சுகமா. சபை ஊழியர்கள் எப்படி போகுது பாஸ்டர்? தேவ கிருபையால் நல்லா போய் கொண்டிருக்கு பாஸ்டர். ஆ, ஓகே ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்கட சபையில இருக்கிற விசுவாச தம்பி பேர் சதீஷ். ஓகே. அவட அம்மா வந்து அங்க சீடியஸா இருக்காங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஆமா பாஸ்டர், போய் போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். நீங்க இருக்க போய் அங்க ப்ரே பண்றது நல்லது மட்டும் யோசிக்கிறேன். அட்ரஸ் அனுப்பி விடுங்க. ஆமா பாஸ்டர், நான் எஸ்எம்எஸ்ல போட்டு வரேனே. ஓ, அது நல்லம் நல்லம். ஆ, இப்ப போட்டு வரேன். ஓகே பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர். ஓகே, காட் bless you. ஓகே பாஸ்டர், பை பை. ஓகே, காட் bless you, பை. ஹலோ ஹலோ, பார்த்தவனா கிடைக்கிறது? ஓ அண்ணா, உங்களோட வைஃபும் பிள்ளையும் எழுதி கொடுத்து இலங்கை போயிட்டான். என்னது? ஹலோ, நான் தான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கணும்.
ஹலோ தம்பி. அம்மா தம்பி, எனக்கு நல்ல சுகமா இப்போ, நான் நல்லா இருக்கிறேன் இப்ப. எனக்கு நல்ல சுகமா இப்போ, நல்ல சுகமா நீங்க சொல்லி விட்டாக்கும் அந்த தம்பி நல்லா ஜெபிச்சு நல்ல சுகமா டாக்டர் வந்து பார்த்து அதிசயப்பட்டார். சுகம் வந்துட்டு டாக்டர் கேட்டுட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய ஒரே பேரான மகனாகிய இயேசுவை மனுஷன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறக்க வைத்தார். இந்த இயேசுவை உன் சுயத்துக்காக மாத்திரம் தேடாமல் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஒரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் நீக்கலாக்கி சுத்திகரிக்கும்.